ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நிறைய பேர் உள்ளியாக இருப்பாங்க, ஆனால் வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அசிங்கமாகவே இருக்கும். அந்த வயிறு பகுதியை ரொம்ப ஃப்ளாட்டாக ஆக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ரெமடி ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக அந்த கர்ப்பப்பை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ள பெண்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா சில பெண்களுக்கு அந்த தொப்பை பகுதி மட்டுமே ரொம்ப பெருத்தாற் போல இருக்கும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக நிறைய பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணலாம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதுக்கு ஒரு டீஸ்பூன் போல கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மளிகை கடைகளில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தில் அசிட்டோகோலின்ற ஒரு என்சைம் இருக்குது. குறிப்பாக இந்த கர்ப்பப்பையில் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து சரி செய்யும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யும், கர்ப்பப்பை நீர் கட்டியை வந்து சரி செய்யும். இதை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உடலில் அதிகமான மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த குறிப்பாக வயிற்று பகுதியில் அந்த கொழுப்பை வந்து கரைத்து நீர் வழியாக வெளியேற்றும். இதை வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஓமம். ஓமம் பொதுவாகவே நம்ம வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஓமத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஜ்வின்ற ஒரு ஆல்கலைடு இருக்குது. அதாவது நம்ம உடம்புல அந்த வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க, இது மூணுமே வந்து சமமாக, அதாவது ஏற குறைய இல்லாமல் சமமாக வந்து நடுநிலையாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஓமத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஓமத்தை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸசைஸே இல்லாமல் உங்களுடைய அந்த தொப்பை பகுதியை ரொம்ப எளிமையாக வந்து கரைக்க பயன்படுது. அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன் போல பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அதிகமான அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து அவங்க தொடர்ந்து பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும். இந்த பெருஞ்சீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபைபர் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்குது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி செய்யும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த மூணு பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கிளைக்ரோஜின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாத கொழுப்புகள் அங்கங்கே வந்து தங்கியிருக்கும். அந்த தேவையில்லாத கொழுப்புகளை வந்து என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி நீர் வழியை, அதாவது உங்களுடைய யூரின் வழியை வெளியேற்றத்துக்கு இது பயன்படுகிறது. இது நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும் எதுவுமே அவசியம் கிடையாது. இதை நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் மட்டும் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக 10 நாளில் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வந்து வறுத்தெடுத்துக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து கருகிடக்கூடாது, நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் சரியாக ஒரு 250 ml அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணீரோட நிறம் வந்து உங்களுக்கு நல்லா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த தண்ணீரை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருந்தோம் இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ், ஒரு 100 ml போல தான் தண்ணீர் வந்து இருக்கும். இப்போ நம்முடைய கருஞ்சீரகம் ஓமம் தேநீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்போ எப்படி எடுத்துக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கணும், அதுவும் குறிப்பாக வயிறு பகுதியை மட்டும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, யார் வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். காலையில் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா, அதாவது வெதுவெதுப்பாக எடுத்துக்கோங்க, வேணும்னா கொஞ்சமாக வந்து தேன் வந்து கலந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வெறுமனே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து நீங்கள் காலையில் ஒரு வேளை, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஒரு வேளை எடுத்துக்கிறது, மாலை ஒரு வேளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக, அதாவது இதை நீங்கள் காலையில் ஒரு 6 மணி போல் குடிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணி போல் நீங்கள் டீ காஃபி தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணோம் நிச்சயம் அப்படி கிடையாது, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வீட்டு வேலை செஞ்சாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய தொப்பை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேனி நிச்சயம் எல்லா பெண்களும் சரி, எல்லா ஆண்களும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.